Students, welcome to Focus Tutoring. So, ipo 9th standard algebra chapter number 3, exercise number 3.1 la irukra sums paathutondirukom. So, idu third sum. Find the degree of the polynomial. So, in the degree, idukku vande namba degree, higher degree na enna na, highest power a irukra powers eduthu eludhadhukku peru da vande degree of the polynomials. So, idhula vande 5 subdivisions kuduthirukanga, na tabular column wise a pirichu eludhirken. So, first subdivision enna paathina 1 minus root 2 y square plus y power 7. So, in the y power, இதில் பார்த்தீங்கன்னா highest degree, இதுக்கு உங்களுக்கு constant number மேல degree கிடையாது. இங்க ஒரு variable ஒரு power இருக்கு, இங்க ஒரு variable ஒரு power இருக்கு. So, இந்த variables ஓட powers பார்த்தீங்கன்னா இங்க 2, இங்க வந்து 7. So, அப்ப எது highest power உங்களுக்கு 7 தான் highest power, அப்ப degree ஓட value வந்து 7. Next, second sum பாருங்க, x cube minus x power 4 plus 6 plus 6 x power 6 divided by x square. இந்த சம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா இத வந்து இந்த டினோமினேட்டர்ல இந்த x square வந்து எல்லாத்துக்குமே காமன் மேலக்கு நியூமரேட்டருக்கு அதாவது x cube க்கு பிரிக்கணும் x power 4 க்கு பிரிக்கணும் 6 x power 6 க்கு பிரிக்கணும் சோ இப்ப பிரிச்சு எழுதிக்க x cube divided by x square minus x power 4 divided by x square plus 6 x power 6 divided by x square இதால இங்க உங்களுக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா பாக்கி இங்க ஒரே ஒரு x மட்டும் இருக்கும் இதால இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா x square இருக்கும் இதால இங்க நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் x power 4 இருக்கும் சோ அப்போ அப்போ பவர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஏற்கனவே क्वेश्चनல கொடுத்திருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ரிடூஸா இருக்கு சோ அதுக்கு தான் நம்ம இத கேன்சல் பண்றோம் சோ அப்போ x x ஸ்கொயர் x பவர் 4 இதுல எது உங்களுக்கு ஹையஸ்ட் பவரா இருக்கும் 4 இல்லையா அப்போ 4 தான் வந்து டிகிரி ஆஃப் தி பாலினோமியல் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க x cube into x square plus x இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த வெளியில இருக்கிற x cube உள்ள இருக்கிற இந்த ரெண்டு டம்க்கு நம்ம இன்டு பண்றோம் சோ இன்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாறும் x cube into x square னா x பவர் 5 plus x cube ஓட இங்க பவர் மேல எதுமே இல்லைனா 1 னு அர்த்தம் அப்ப அத ஆட் பண்ணும்போது பவர்ஸ் x பவர் 4 ம் மாறும் அப்ப இதுல உங்களுக்கு எது ஹையஸ்ட் பவர் 5 தானே சோ அப்ப டிகிரி ஆஃப் தி பாலினோமியலோட வேல்யூ வந்து என்னது 5 நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா 4th சம் 3x பவர் 4 சோ 3x பவர் 4 plus 9x square plus 27x பவர் 6 சோ இது எந்த ஆல்டரேஷன்ஸும் எதுவும் பண்ண முடியாது கிவன் क्वेश्चनல இருக்கிற டிகிரி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதினா போதும் சோ அப்போ எது எந்த பவர் இதுதான் ஹையஸ்ட் பவர் சோ இதனுடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபைனல் சம் பாத்தீங்கன்னா 2 root 5 p பவர் 4 minus 8 p பவர் 3 divided by root 3 plus 2 p square divided by 7 சோ இந்த மாதிரி வந்து கசகசன் இருக்கு அப்படிங்கறத நம்ம कंफ्यूज பண்ணிக்க தேவையில்லை நமக்கு டிகிரீஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும் சோ இந்த டிகிரீஸ்ல இத பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு பவர் இங்க பவர் 3 இருக்கு இங்க வந்து பவர் 2 இருக்கு சோ இதுல எது உங்களுக்கு வேரியபிள் ஹையஸ்ட் பவரா இருக்கு 4 இல்லையா சோ அப்ப இந்த டிகிரி ஆஃப் தி பாலினோமியல் வந்து 4